வணக்கம் வணக்கம், வெல்கம் டு பேன் கிச்சன். சுட சுட நல்ல துணி இட்லி, அது மேலே நல்ல இந்த குருமா, குருமான்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம், ஆனால் இது பேர் வந்து கடப்பா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1.5 லிட்டர் குக்கர் எடுத்துட்டுருக்கேன், ஈஸியாக முடிஞ்சிடும் 1 பாட் 1 ஷாட் மாதிரின்னு. ஆயில் எடுத்துட்டுருக்கேன், கடலெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். நல்லெண்ணெயிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும், வெஜிடபிள் ஆயிலும் ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கேன், பட்டை லவங்கம், ஏலக்காய், பட்டை இலை, அதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து நல்ல பொடியாக நறுக்கினேன், நல்ல நீட்டு வாக்குலேயும் நறுக்கி போடலாம். நான் சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மூணாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதுதான். பட் நான் வந்து இன்றைக்கி என்ன போட்டிருக்கேன்னாக்கா பீன்ஸும் கேரட்டும் அடிஷ்னலாக போட்டிருக்கேன். ஒரு 2 காய்கறி சேர்ந்ததுனாக்கா நல்ல வைட்டமின் கிடைக்கும் இல்லையா, அதனால் காய்கறிகள் போடணுமா அப்படின்னாக்கா இல்லை, ஒரிஜினல் கடப்பாக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான். இதோட பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கலாம், ஆனால் நான் வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம், ஒரு மசாலா ஒன்று அரைச்சி ஊற்ற போகிறோங்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை. இப்போ பயத்தம்பருப்பு போடுறேன். ஆல்ரெடி இந்த பயத்தம்பருப்பு நான் கடையிலேருந்து வாங்கின்னு வந்த உடனேயே நல்லா வரட்டு சட்டியில் பெரட்டிட்டு தான், நல்ல வாசனை வர வரைக்கும் பெரட்டிட்டு தான் நான் வந்து பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து எடுத்து போட்டுட்டேன். இப்போ அந்த மாதிரி பண்ணலை ப்ராசஸ்னாக்கா தனியாக ஒரு தடவை அப்படியே ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தனியாக வேக வச்சும் எடுத்துக்கலாம், இல்லை இதோட சேர்த்து போட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து 1 பாட் 1 ஷாட்டு தான், எனக்கு வந்து சீக்கிரம் முடியணும், அதனால் இந்த வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கர் இருந்துடுதுன்னா போதும். இப்போ இதுக்கு அது வந்து விசில் வரட்டும், அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து இதோட ஒரு அரவை ஒன்று மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு, இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அடுத்தது வந்து கசகசா, இது எல்லாத்தையும் வந்து நல்லா முந்திரி பருப்பு வேணாலும் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அப்போ போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பொட்டுக்கடலையை கம்மி பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு திக்னஸ் கொடுத்துடும் இந்த கடப்பாக்கு. ஸோ அதை வந்து நல்லா வச்சுப்போம், இதை வந்து கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துப்போம். கையால் அப்படி 4 டைம் கலறினாலே அது நல்லா மசிஞ்சு போயிடும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டதே கண்ணுக்கு தெரில, எல்லாம் மசிஞ்சு போச்சு. நான் குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டேன்னா அது என்னாச்சு, நல்லா மசிஞ்சு போச்சு. பட் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கோடு சேர்த்து, அந்த மசிஞ்ச உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது. இப்போ நம்ம இந்த மசாலா கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து திக்னஸ் கொடுத்துட்டே இருக்கும், கொதிக்க கொதிக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். நான் வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி போட்டால் மஞ்சள் கலரில் இருக்கும், பட் ரொம்ப நல்லது வயிற்றுக்கெல்லாம் வந்து மஞ்சப்பொடி சேர்றது, இதெல்லாம் நல்லது இல்லையா. மஞ்சப்பொடி வேண்டாம், எங்களுக்கு ஒயிட் கலராக வேணும்னா ஒயிட் கலராகவும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் நம்மளோட ஆப்ஷன் தான். அது எல்லாமே சமையல் அப்படின்னாலே நம்மளோட பிளானிங் அண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸு. இப்போ வந்து நான் 3 பேருக்கு பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு நான் இப்போ தான் சேர்க்குறேன், முன்னாடி நான் சேர்க்கலை. இதெல்லாம் நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போக ரொம்ப நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதுக்கே கிடையாது நமக்கு, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் வந்து சட்னி, இட்லிக்கெல்லாம் வந்து கார சட்னி, ஒயிட் சட்னி, சாம்பார், அதை மாதிரி தான் எடுத்துப்போம் இல்லையா. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல கடப்பாவிடம் அப்படின்னு, இந்த கும்பகோணத்தில் முருகன் கடைன்னு ஒன்று இருந்தது மடத்து தெரில, அங்கே தான் நாங்கள் சாப்பிட போனோம். அப்போ வந்து அந்த சர்வர் வந்து என்ன சொன்னார், மேடம் நாளைக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு இருக்கீங்களா, நிறைய இருப்போம்ப்பா, 2 நாள் இருப்போம், இங்கே தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோன்னு. அப்போ வந்து அவர் சொன்னார், நாளைக்கு வாங்க கடப்பா இருக்கோம். நான் சொன்னேன், எங்களுக்கு ஆந்திராவில் இருக்கிற கடப்பாங்கிற ஊர் தான் தெரியும், இது தெரியாதே அப்படின்னா, இல்லை மேடம் சூப்பராக இருக்கும் டிஷ்ஷு, வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் போனோம். நாங்கள் வந்து 2 இட்லிக்கு கிட்டத்தட்ட 3 டைம் இந்த கடப்பை வாங்கி சாப்பிட்டோம். என் பையன் அஸ்வினுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாம், விட்டுருவோமா ரெசிபியை, அவங்கக்கிட்டேயே கேட்டு வாங்கி. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஈஸியாக இருந்தது.
செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு குட்டி குக்கர் இருந்தது அப்படின்னாக்க நம்ம சூப்பர் டூப்பராக கடப்பாக பண்ணிடலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப சுடுறதா கொஞ்சம் ஸ்பூன் தரட்டுமா? கையாலே சாப்பிட்டுக்கிறேன். அஸ்வின் எப்பயுமே கையால் தான் சாப்பிடுவான், ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணவே மாட்டான். நல்லா இருக்கா? டேஸ்டியா இருக்கா? சூப்பரா அந்த முருகன் கடையில சாப்பிட்ட மாதிரி இருக்கா? ஆமா.